बच्चे मरते थे जब बम फटता था वो वो जाके वो बदला किसे लेते थे वो पाकिस्तानी फौज और पाकिस्तान से दोनों तरफ पाकिस्तानी मार रहे हैं हम मैंने जब पता किया जब उठाता था ये कि क्या कर रहे हैं क्यों इजाजत दी हुई है वो आगे से कहते थे कि क्योंकि पाकिस्तान पाकिस्तानी इनके पीछे जा रहा வணக்கம் கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்கன்னு ஒரு டயலாக் யாருக்கு பொருந்தோ இல்லையோ பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு அப்படியே பொருந்தி போகிறது ஜூலை 1 சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது அதை உலகம் கொண்டாடுகிறதோ இல்லையோ ஜின்பிங்கும் அவரது குழுவும் அந்த நாட்டில் பிறந்து தொலைத்து விட்டதற்காக சீன மக்களும் பிடித்தோ பிடிக்காமலோ கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்று சொல்லுவார்களே அதுபோல சீனாவினுடைய அயன் பிரதராக அறியப்படுகின்ற பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஒரு பிரத்யேக பேட்டியை இந்த விழாவிற்கு முன்பே சீன ஊடகத்திற்கு அளித்திருந்தார் அந்த பேட்டி கொடுத்த அதே சுறுசுறுப்பு விறுவிறுப்புடன் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக குமிரி குமிரி பேசியிருக்கிறார் அதுதான் இப்போது பாகிஸ்தானில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது சீன ஊடகத்திலும் பாராளுமன்றத்திலும் அப்படி என்ன அவர் பேசினார் சீன ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் மேற்கிலிருந்து அதாவது அமெரிக்காவிலிருந்து நீங்கள் யார் பக்கம் என்று கேட்டு அழுத்தம் தருகிறார்களாம் ஒரு பக்கத்தை தேர்வு செய்ய அவரை கட்டாயப்படுத்துகிறார்களாம் அமெரிக்கா யார் பக்கம் என்று கேட்டாலும் உண்மையில் இம்ரான்தான் குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது சீனாவின் இரகசிய இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு துணை ஆளாக நிற்கும் பாகிஸ்தானிற்கு சீனா பக்கம் இருப்பதா மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக இருக்கின்ற அமெரிக்கா பக்கம் இருப்பதா என்கிற குழப்பம் இம்ரானுக்கு எழுந்திருக்கிறது பாகிஸ்தானும் சீனாவும் கொண்டிருக்கின்ற உறவை மாற்றவோ அல்லது அந்த உறவு நெருக்கத்தை குறைக்கவோ அழுத்தம் தரப்பட்டால் அது நடக்கப் போவதில்லை அது நடக்காது என்று இம்ரான் குறிப்பிட்டிருக்கிறார் சீனாவுடனான உறவு மிகவும் ஆழமானது இது அரசாங்கங்களுக்கும் அதன் மக்களுக்கும் மக்களுடைய உறவுகளுக்கும் இடையிலான உறவு அல்ல இது இரு நாடுகளுக்கான உறவு எத்தனை அழுத்தம் வந்தபோதிலும் அது மாறப்போவதில்லை பாகிஸ்தான் சீனாவுடன் எப்போதுமே ஒரு சிறப்பு வாய்ந்த உறவை கொண்டிருக்கிறது அந்த உறவு நாளுக்கு நாள் வலுவடைந்திருக்கிறது இருவரும் சர்வதேச அரங்குகளில் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் ஆசிய பகுதியில் ஒரு விசித்திரமான பெரிய போட்டி நடைபெற்று வருகிறது அமெரிக்கா சீனாவை பற்றி எச்சரிக்கையாக இருப்பதை காண்கிறீர்கள் அமெரிக்காவும் சீனாவும் ஒருவருக்கொருவர் பார்க்கும் விதத்தில் பிரச்சனை உருவாகி இருக்கிறது ஏனென்றால் அது குவாட் என்று அழைக்கப்படுகின்ற பிராந்திய கூட்டணியை உருவாக்க முனைகிறது என்று கூறியிருக்கிறார் அத்துடன் பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்தில் இம்ரான் என்ன பேசினார் பாகிஸ்தான் இனி ஒருபோதும் யுத்தத்தில் அமெரிக்காவுடன் கூட்டு சேராது என்று தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் இவர்களுடன் கூட்டு சேர்ந்து விட்டாலும் அப்படியே ஆப்கான் போரில் வெற்றியை பெற்று தந்தது போல வெற்றி கனியை அப்படியே பறித்து வந்து தந்துவிடப் போகிறார்களா என்றுதான் இருக்கிறது இப்போதுதான் இம்ரான் சீனாவினுடைய ஆதிக்க போரில் இந்தியாவிற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறாரே இவர் எங்கே இனி அமெரிக்காவுடன் சேர்ந்து போரில் ஈடுபடுவது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து என்ன இம்ரான் பேசினார் என்று பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் சமாதானமாக பங்காளிகளாக இருக்க முடியும் ஆனால் ஒருபோதும் மோதலில் அவர்களுடன் இணைந்து ஈடுபட முடியாது நாங்கள் அமெரிக்காவிற்கு பல சேவைகளை வழங்கிய போது அவர்கள் புகழ்ந்தார்களா எங்கள் தியாகங்களை ஒப்புக்கொண்டார்களா அதற்கு பதிலாக அவர்கள் எங்களை கபடவாதிகள் என்று குற்றம் சாட்டினர் எங்களை புகழ்வதற்கு பதில் மோசமாக பேசினார்கள் அமெரிக்காவின் பயங்கரவாத போருக்கு எதிராக நாங்கள் அவர்களுடன் முன்னணியில் நின்றோம் அந்த போரில் என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கேள்விகள் கேட்டு வந்தோம் இன்னொரு நாட்டின் போருக்காக 70,000 வீரர்களை வேற எந்த நாடாவது இழக்குமா ஒரு பயங்கரவாதி 30 வருடங்களாக லண்டனில் இருக்கிறார் என்றால் அவரை ட்ரோன் அட்டாக் மூலம் அகற்றுவதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா இந்த போரினால் தெக்ரிக் இ தலிபன் பயங்கரவாதிகள் 5,000 பேர் அண்டை நாடுகளில் உள்ள தங்கள் சரணாலயங்களில் இருந்து பாகிஸ்தானின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதில் இரண்டு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானை புகழவில்லை என்று புகார் கூறியிருக்கிறார் ஹலோ மிஸ்டர் பைடன் ஒரு கட் அவுட் இம்ரான் வீட்டிற்கு எதிரே அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேசியிருக்கிறார் அதே போல இந்த அண்டை நாடு என்று குறிப்பிடுகிறார் எந்த அண்டை நாடுகளில் இந்த தெக்ரிக் இ தாலிபான் பயங்கரவாதிகள் இருந்து கொண்டு பாகிஸ்தானிற்கு தொல்லை தருகிறார்கள் என்று நேரடியாக அவர் குறிப்பிடவில்லை பாகிஸ்தானின் இந்த பேச்சு ஜின்பிங்கை குளிர்விக்கலாம் ஆனால் பாகிஸ்தானால் அமெரிக்காவையும் விட்டுவிட முடியாது சீனாவையும் விட்டுவிட முடியாது இரு தரப்பிற்கும் அது கடன்பட்டு இருக்கிறது பாகிஸ்தானின் மிகப்பெரிய டிஃபென்ஸ் சப்ளையராக
58.5% அதன் மொத்த ஆயுத இறக்குமதியில் அங்கம் வகிப்பது சீனா. அத்தோடு பாகிஸ்தானில் பெரிய அளவு முதலீடு செய்த கிட்டத்தட்ட 501 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய நேரடி முதலீடாக 2020 மட்டும் இறக்கியிருப்பது சீனா. நவீன உள்கட்டமைப்பின் ஆதாரங்களில் 62 பில்லியன் டாலர்களை பாகிஸ்தானில் முதலீடு செய்திருப்பதும் சீனாதான். இதை கொண்டு நெடுஞ்சாலைகள், ரயில்வே, பேருந்து நிலையங்கள், துறைமுகங்கள் போன்றவை சீன பாகிஸ்தான் பொருளாதார தாழ்வார திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்றன. பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த ஒரு பொருளாதார தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பது சீனா. பாகிஸ்தானின் கடன்களை திருப்பி செலுத்தவும் அது உதவுகிறது. இந்தியாவிற்கு எதிராக சீனாவின் மறைமுக மற்றும் நேரடி போரில் ஒரு ஆயுதமாக பாகிஸ்தானை பயன்படுத்தி வரும்போது இவ்வளவு உதவிகளை வெளியே வந்து சீனா ஏன் பாகிஸ்தானுக்கு செய்யாது? அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் உறவும் ஒரு காலத்தில் இப்படித்தான் இருந்தது. ஆனால் இவ்வளவு நிதியை அமெரிக்கா இறக்கவில்லை. காரணம், சீனாவைப் போல அதற்கு இந்தியாவின் காஷ்மீர், அருணாச்சல பிரதேசம், லடாக் மேல் எந்த ஆக்கிரமிப்பு ஆசையும் இல்லை. ஆனாலும் அமெரிக்கா மானியம் அடிப்படையில் நிதியை அள்ளித்தந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஒருங்கிணைந்த உறவுடன் இருந்து வருகிறது. கிராண்ட் பேஸ்ட் அசிஸ்டன்ட் மூலமாக 5 பில்லியன் டாலர்களை மக்கள் உதவிக்கு வழங்கியிருக்கிறது. 1 பில்லியன் டாலர்கள் மனிதாபிமான நிவாரணத்திற்கு என்று 2009 முதல் அளித்து வந்திருக்கிறது. சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் இறக்குமதியை அதிகம் செய்கிறது. ஆனால் அமெரிக்காவிற்கு அதிக அளவு ஏற்றுமதியை செய்கிறது. பாகிஸ்தானின் மிகப்பெரிய சந்தையாக அமெரிக்கா இருக்கிறது. 3.71 பில்லியன் டாலர்கள் மதிப்பு கொண்ட சந்தையாக அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு விளங்கி வருகிறது. அமெரிக்கா பாகிஸ்தானிடம் கேட்கும் ஒரே விஷயம், பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகளிலும் இணைந்து செயல்படுங்கள் என்பதுதான். அமெரிக்க அரசு ஆப்கன் போரில் தோற்றதற்கு பாகிஸ்தான் ஒரு காரணம் என்று நம்புகிறது. ஏனென்றால் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் கொடுத்து ஆதரவை பாகிஸ்தான் ஒரு பக்கம் அளித்து கொண்டே அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டது. நம்பிக்கையற்ற நண்பனாகத்தான் பாகிஸ்தான் இந்த போரில் ஈடுபட்டது. இப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா எப்படி இதனை புகழும்? இப்போது அமெரிக்கா பிரகடனப்படுத்திய அதன் எதிரி நம்பர் 1 சீனாவுடன் கைகோர்த்து கொண்டும், அதே நேரத்தில் அமெரிக்காவுடனும் சமமாக உறவை கையாள முடியாமல் இம்ரான்கான் தான் திணறி போயிருக்கிறார். அதனால்தான் தன் மாஸ்டரா நண்பனா என்று தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழலுக்கு இதன் காரணமாக தன் மாஸ்டரை அவர் கட்சியின் 100வது வருட நிறைவு தினத்தில் மகிழ்ச்சிப்படுத்த கொடுத்த காசுக்கு மேலே கூவியிருக்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். இப்படியெல்லாம் இம்ரான் பேசுவார் என்று தெரிந்தோ என்னமோ ஜோ பைடன் தான் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதில் இருந்து இம்ரானிடம் பேசவே இல்லை. பல நாட்டு தலைவர்களை தொடர்பு கொண்டு பேசிய பைடன் இம்ரானை தொடர்பு கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அமெரிக்க பாகிஸ்தான் உறவு பற்றி ஒரு மறு ஆய்வு ரிப்போர்ட் தர சொல்லியும் உத்தரவிட்டு இருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இம்ரானுடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்தியா காஷ்மீர் குறித்து தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை, அதாவது அதன் 370வது பிரிவை நீக்கியதை ரிவர்ஸ் செய்யாத வரை, அதனுடன் நல்லிணக்கமாக உறவை பேண முடியாது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். சீனா இந்தியாவை ஒரு எதிரியாக எண்ணிக்கொண்டிருக்கும் வரையில், அதனுடைய காலனி நாடாக ஒரு பினாமியாக செயல்பட்டு வருகின்ற பாகிஸ்தான் நிச்சயமாக இந்தியாவை ஒரு உறவாக பார்க்காது. பாகிஸ்தான் சீனாவினுடைய பக்கத்தில் அதனுடைய நிதிக்காகவும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காகவும் சென்றுவிட்டது. அதனுடைய பினாமியாகவே இந்தியாவினுடைய எல்லையில் தொல்லை தருவதற்கும் அது முனைந்துவிட்டது. இதுவரைக்கும் வெளிப்படையாக எங்குமே பாகிஸ்தான் சீனாவுடன் தான் நிற்பேன் என்று சொன்னதில்லை. இப்போது அமெரிக்காவிற்கு தெளிவான ஒரு செய்தியை பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் தெரிவித்துவிட்டார். நோ மோர் அமெரிக்கா என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த செய்தி என்பது இந்தியாவிற்கு என்ன என்று பார்த்தால், எப்போதுமே பாகிஸ்தான் சீனாவுடன் இந்தியாவை எதிர்த்து நிற்கும் என்று தெரிந்த போதிலும், இந்தியா இனிமேல் தெள்ள தெளிவாக இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுடனான உறவு நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் மிக கவனமாக செயல்படும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முயற்சித்த இந்திய பாகிஸ்தான் உறவு மேம்பாட்டை இப்போது இம்ரான்கான் அவர்கள் உடைத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதனால் இந்தியா மிக கவனமாக உறுதியாக பாகிஸ்தானையும்
சீனாவையும் தனது வடக்கு மேற்கு எல்லையில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு ஆசை ஆதிக்க வெறி இவ்வளவு தூரம் இந்திய நலன்களுக்கு சவால் செய்கிறது. ஆனாலுமே இந்தியா அந்த சவால்களை முறியடித்து வெற்றி பெறும் என்று நம்புவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.